அதாவது அரசியல்ல தீவிரமா களப்பணி ஆற்றுவதற்கு முன்பாகவே தொடர்ந்து கடும் விமர்சனங்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டார் நம்ம நடிகர் தளபதி விஜய் அவர்கள். அதாவது அவர் மேல வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னா, அவருடைய பெயர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறத வந்து பதிலடியாவே ரொம்ப ஓப்பனாவே அறிக்கையின் மூலம் அளித்தார் நம்ம விஜய் அவர்கள் மெர்சல் பட பஞ்சாயத்தின் போது. ஆனா அரசியலுக்கு வர அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிக்கை விடும் போது நெத்தியில குங்குமம் போட்டிருந்தாரு, காவிமயமான சூழல்ல அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவர் மறுபடியும் இந்துத்துவக்கு ஆதரவா இருக்காரு, பிஜேபிக்கு ஆதரவா இருக்காரு அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அவர் சிலைக்கு போய் மாலை அணிவித்து வணங்கினார். இப்போ வந்து அவர் ஏன் இப்படி குழப்பாரு, அவர் நாத்திகவாதியா ஆத்திகவாதியா, இந்துத்துவாவை ஆதரிக்கிறாரா இல்லை ஒரு மதமான கிறிஸ்துவத்தை ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற பல குழப்பங்கள் நிலவுச்சு. இந்த நேரத்தில் தான் அவருடைய இரண்டு பூஜைகள் வெகு விமர்சனையாக போடப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அந்த மாநாடு ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா, ஸோ அதற்கான பூஜை ஒரு பக்கம் வந்து போடப்பட்டுச்சு. எப்போ, அதாவது நேற்று. ஆனால் அந்த மாநாடுக்கான பூஜையில் விஜய் அவர்கள் கலந்துக்கவே இல்லை. அப்போது வேறு எந்த இதில் கலந்துட்டார்னா, இன்னொரு பக்கம் அவருடைய கடைசி படம், தற்காலிக கடைசி படம் அப்படி தான் சொல்லணும், தளபதி 6 படத்தோட பூஜை வெகு விமர்சனையாக போடப்பட்டுச்சு. அங்கே முதலாக தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டார், நெற்றியில் திருநீர் குங்குமம் போன்று வலம் வந்தார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரதால் சினிமாவுக்கு முழுக்கு போடியே என்று சொன்ன விஜய் ஒரே நாளில் 2 பூஜையை நடத்தி அதில் கட்சி சம்பந்தமான ஒரு பூஜைக்கு வராமல், அதாவது அரசியலில் அக்கறை காட்டாமல், இன்னொரு பக்கம் தான் என்னதான் இருந்தாலும் ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிற அந்த பாசத்தாலேயே தளபதி 6 படத்துக்கான பூஜையில் மட்டும் அக்கறையாக அன்போடு வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ இதுலேயே அவர் பாரபட்சம் பார்க்குறாரு. ஸோ அவரால் முழு அரசியல்வாதியாக மாற முடியாது அப்படிங்கிற பல உள்குத்துகள் வந்து சோசியல் மீடியாவில் பரப்பப்படுது. ஸோ இதற்கு விஜய் தரப்புலேருந்து என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.